السلام وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد اشرف المرسلين وعلى آله وصحبه اجمعين اما بعد கண்ணிய சொற்கரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் நல்ல விஷயங்களில் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பிடித்தமான வாழ்வை தேர்ந்தெடுத்து வாழக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. நம்முடைய வரலாறுகளை நாம் சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வதற்கும், நம்முடைய முன்னோர்களின் வரலாறுகளை தெரிந்து கொண்டு அவர்களுக்குண்டான கண்ணியத்தை கொடுப்பதற்குண்டான ஒரு சூழலையும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் நம் வரை வந்து சேர்வதற்காக எத்தனையோ மனிதர்களுடைய பல்வேறு முயற்சிகள் தியாகங்கள் இருந்திருக்கிறது என்பதை நாம் வரலாறுகளின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அதுவும் மிக குறிப்பாக இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்கள், இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஏதாவது சந்தேகங்கள் எழுகின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் கேட்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தேகத்திற்குண்டான பதிலை தந்து விடுவார்கள். சில சமயங்களில் நிறைய கேள்விகள் வருகின்ற பொழுது எல்லோருக்கும் பதில் சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, குர்ஆன் குறித்த ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் இந்த சஹாபி இடத்துல நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். மார்க்க சட்டம் குறித்த ஏதாவது சந்தேகம் இருந்தா இப்னு மசூத், இப்னு அப்பாஸ், ரழியல்லாஹு அன்ஹுங்க இது மாதிரி மனிதர்களிடத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். வராகத்து வாரிசுரிமை சட்டம் சம்பந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில மனிதர்களை சில துறைகளுக்காக நிர்ணயித்து அவர்களிடத்தில் கேட்டுக்கொள்வதற்கு இந்த சமூகத்திற்கு அனுமதி தந்தார்கள் என்றும் சொல்லலாம், கட்டளையிட்டார்கள் என்றும் சொல்லலாம். அப்ப இந்த மார்க்கத்தை கொண்டு வருவதில், இந்த மார்க்கத்தை வளர்ப்பதில் உயிர் தியாகம் செய்யக்கூடியது எவ்வளவு உன்னதமானதோ அதே மாதிரி தான் இந்த மார்க்கத்தினுடைய சட்டங்களை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு சேர்ப்பது அப்படிங்கிறதும் மிக முக்கியமான ஒன்று. வெறுமனே இந்த மார்க்கத்தை நாங்கள் பாதுகாக்கிறோம், நாங்கள் போர்க்களத்தில் இருக்கிறோம் என்று மட்டும் சொல்லிக் கொண்டிருந்தால் இந்த மார்க்கத்தை முழுமையான முறையில் நாம் பாதுகாக்க முடியாது. இந்த மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்களை, ஷரியத்தினுடைய நடைமுறைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அந்த வாழ்வை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் எழுத்துக்களின் மூலமாக, பயான்கள் என்று சொல்லக்கூடிய பேச்சுக்களின் மூலமாக, தங்களுடைய வாழ்வின் நடைமுறைகளின் மூலமாக கொண்டு சேர்த்தவர்கள் தான் இமாம் பெருமக்கள், கொண்டு சேர்த்தவர்கள் தான் வழிமாறுகள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு பெரும்பாலும் இந்த இமாம் இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அவங்க யாரு அப்படின்னு நமக்கு தெரியல. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹிவங்க இந்த மாதிரி ஒரு சட்டத்தை சொல்லியிருக்கிறாங்க, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹிவங்க இது மாதிரி ஒரு சட்டத்தை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நம்முடைய பார்வையில இவர்கள் எல்லாம் ஒரு சாதாரண இமாம்களாக மாறிட்டாங்க. சாதாரண இமாம் எப்படின்னா, நம்ம டீ கடைக்கு போனா நம்ம கூட டீ குடிக்க வர்றாங்க, நீங்க காசு கொடுத்துருங்களே அப்படின்னு நம்மகிட்ட சொல்றாங்க. சில சமயங்கள்ல நம்முடைய பார்வையில சில ஆலிம்கள் ஒரு கொஞ்சம் கீழே இருக்காங்கல்ல, அது மாதிரி நாம யார நினைச்சுக்கிட்டோம்னா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லா அலிஹி, ஷாஃபி ரஹ்மத்துல்லா அலிஹி, மாலிக் ரஹ்மத்துல்லா அலிஹி, அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லா அலிஹி நினைச்சுக்கிட்டோம். அதனுடைய விளைவு இன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு சில சட்டங்களை இந்த இமாம் சொல்லியிருக்கிறார்னா அவரு தானே சொல்லியிருக்கிறாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களா சொன்னாங்க, குர்ஆன்லயா இருக்குது அப்படிங்கிற கேள்வி வரும். நாம ஒண்ணு மறந்துடக்கூடாது, இமாமுகளுடைய அந்த வார்த்தைகள் இருக்குது, அவர்கள் தன் சொந்த இஷ்டப்படி வெளியாக்கக்கூடிய வார்த்தைகள் அல்ல. அவங்க எதை சொன்னாலும், நான் நேற்று ஜும்மால கூட சொன்னேன், எப்பொழுதும் யாருக்கும் பயப்பட மாட்டார்கள், அல்லாஹருக்கு மட்டும்தான் பயப்படுவாங்க. ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அந்த கருத்து இந்த சமூகத்தில் ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தும். இந்த கருத்து என்ன செய்யும், பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு அவங்க சாதாரணமாக கருத்தை சொல்லிட மாட்டாங்க. இந்த உலகத்துல ஏதாவது கருத்தை சொல்லிட்டு நாளைக்கு மறுமையில எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு யோசிப்பாங்க. நான் உங்களுக்கு ஒரு அழகான ஒரு சம்பவம் சொல்லிடுறேன், ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். நானு அகமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லா அலி, ஹம்பலி மதுஹபனுடைய ஸ்தாபகர், அவங்க தான் இந்த மதுஹபை தோற்றுவித்தார்கள். அகமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லா அலி இவங்களுடைய காலத்துல மர்வான்னு சொல்லக்கூடிய ஒரு ஆட்சியார். மர்வான் யாரு அப்படின்னு கேட்டோம்னா அஹ்லு சுன்னாவல் ஜமாத்துடைய கொள்கைக்கு அப்பாற்பட்ட
மோத்தசிலான்னு சொல்லக்கூடிய இப்ப இருக்கிறாங்கல்ல சுன்னஜமாத்துக்கு மாற்றமாக, இது மாதிரி அந்த காலத்துல இருந்து இருக்கிறாங்க. அதுல மோத்தசிலான்னு ஒரு பிரிவு, அந்த பிரிவை சார்ந்தவர் மருவான்னு சொல்லக்கூடிய மனிதர். இந்த மருவானுடைய காலத்துல ஒரு பெரிய குழப்பம் ஏற்படுது. என்ன குழப்பம் அப்படின்னு கேட்டோம்னா, குர்ஆன் அல்லாஹுடைய வார்த்தையா அல்லது அல்லாஹுவால் படைக்கப்பட்டதா, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அல்லாஹுடைய வார்த்தையா அல்லது அல்லாஹுவால் படைக்கப்பட்டதா, நல்லா கவனிக்கணும். அல்லாஹுடைய வார்த்தைன்னு சொன்னா அதுல எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. ஏன்? மாற்றங்களுக்கு அப்பாற்பட்டவன் அல்லாஹ், அவனுடைய வார்த்தைகள் அவனுடைய செயல்பாடுகள். இதுதான் சட்ட அந்த அந்த பிரச்சனையுடைய அடி விஷயம். இதை நீங்க விளங்கினாக்கா அடுத்து இதனுடைய வீரியத்தை விளங்க முடியும், இதனுடைய திசத்தை விளங்க முடியும். இந்த விஷயத்தை விளங்கினாக்கா அப்ப குர்ஆன் அல்லாஹுடைய வார்த்தை அப்படின்னு சொன்னா அதுல எந்த மாற்றமும் ஏற்படுத்த முடியாது, யாருக்கும் அதற்குண்டான ஆற்றல் கிடையாது. இல்ல அல்லாஹுடைய படைப்பு குர்ஆன் அப்படின்னு ஒரு வாதத்தை முன் வச்சு அதுதான் உண்மைன்னு இந்த உலகத்துல நிர்ணயிச்சுட்டோம்னா, இந்த உலகத்துல நிரூபிச்சுட்டோம்னு சொன்னோம்னா, குர்ஆன் அல்லாஹுடைய படைப்பு, அல்லாஹுடைய படைப்பு அப்படிங்கிறது மாற்றத்திற்கு தகுதியானது, மாற்றுவதற்குண்ட எல்லா அம்சங்களும் அதுல இருக்கு அப்படிங்கிற ஒரு சிந்தனை உள்ள வரும். குர்ஆன் என்ன செய்யும் காலப்போக்குல, எப்படி தௌராத்து இன்ஜீலு பைபிள் இதெல்லாம் மாறி போச்சு, அது மாதிரி குர்ஆனும் மாறிப்பு. இதை ஒரு அடிப்படையாக வச்சு குர்ஆன்ல குழப்பத்தை ஏற்படுத்தணுங்கிற ஒரு சிந்தனையோடு சில விஷமிகள் குழப்பவாதிகள் என்ன செய்யறாங்கன்னா, குர்ஆன் அல்லாஹுடைய வார்த்தை இல்ல, குர்ஆன் அல்லாஹுடைய வார்த்தை இல்ல, அது அல்லாஹுவால் படைக்கப்பட்ட ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க. காலத்தால பின்னாடி உள்ள காலங்கள் அதுல மாற்றம், இன்னைக்கு எப்படி மாற்றத்தை ஏற்படுத்துறாங்களோ மற்ற விளங்காம சில பேரு, அது மாதிரி அங்க அன்னைக்கே மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு நான் முயற்சி நடக்குது. இப்ப இந்த பிரச்சனை ஒரு பெரிய அளவுல ஓடிட்டு இருக்குது. இந்த காலகட்டத்துலதான் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி இருக்கிறார். இப்ப மருவான் யாரு ஆட்சியாளர், மருவான் யாரு ஆட்சியாளர், சர்வாதிகாரி அப்படின்னு கூட சொல்லலாம், ஜனநாயக ஆட்சி கிடையாதுங்க. அப்ப இவர் என்ன செய்யறாங்க கேட்டோம்னா, மக்கள்கிட்ட இந்த சட்டத்தை சொல்றாங்க, குர்ஆன் மக்லூக், குர்ஆன் படைக்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய வார்த்தை இல்ல அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த கருத்துக்கு வலு சேர்க்கணும், அவர் என்ன யோசிக்கிறார் தெரியுங்களா, இந்த கருத்துக்கு வலு சேர்க்கணும்னு சொன்னோம்னா, தற்காலத்தில் இருக்கக்கூடிய யாருடைய பேச்சை இந்த சமூக மக்கள் கேட்பாங்களோ அமல் செய்வாங்களோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆலிமை கூட்டிட்டு வந்து அவர்கிட்ட சொல்லி அவரின் மூலமாக இந்த கருத்து சமூகத்துக்கு சொல்லலாம் அப்படின்னு நினைச்சுறாரு. மன்னர் முடிவெடுக்கிறாரு. அப்ப இருக்கிறதுல வச்சு ரொம்ப பிரபலியமான ஒரு இமாம் தான் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி, அவங்கள கூப்பிடுறாங்க. பெரிய பெரிய இமாம்கள் இருந்தாங்க, சூஃபியத்துவத்திலையும் சரி இஹ்லாஸ்லையும் சரி இறை அச்சத்திலையும் சரி உயர்ந்த இமாம்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அவர்கள் கூட என்ன செஞ்சுட்டாங்கன்னா, ஒரு கட்டத்துல இந்த ஆட்சியாளருக்கு பயந்து இந்த வாதத்தை நேரடியா இல்லாம நேரடியா மறைக்க முடியாம மறைமுகமான முறையில் சொன்னாங்க. எப்படி கேட்டோம்னா, குர்ஆன் மக்லூக்கா அப்படின்னு கேட்கிறப்ப இப்படி விரல வச்சுக்குவாங்க. குர்ஆன் மக்லூக்கானா அல்லாஹ்வுடைய வேதமான தௌராத், அது வந்து என்னது மக்லூக்கு அப்படிமா, தௌராத் மக்லூக்கு, இன்ஜீல் மக்லூக்கு, அதே மாதிரி ஜபூர் மக்லூக், குர்ஆன் மக்லூக்கும்பா. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த விரலை சுட்டி காமிச்சு இது மக்களுக்கு தான் நாங்க நாடணும் அதை சொல்லல அப்படின்னு ஆட்சியாளர்கள் தப்பிக்கிறதுக்காக சில யுக்திகளையும் பின்பற்றலாம். வேற சில இமாம்கள் அவங்களை குறை சொல்ல முடியாது, வேற வழி இல்லாம உயிருக்கு பயந்து. ஆனா அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவங்கள கூப்பிட்டு வந்து நீங்க இதை சொல்லுங்க, நீங்க சொன்னாக்கா மக்கள் கேட்பாங்க அப்படிங்கிறப்ப அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, என் உயிரே போனாலும் இதை நான் சொல்ல மாட்டேன். தனிப்பட்ட விஷயமா இருந்தா பரவாயில்லை, என் உயிரே போனாலும் சரி சமூகத்தை குழப்பக்கூடிய அதன் குறிப்பாக இறைவனுடைய வேதத்தில் விளையாடுவதை ஒரு உண்டாக்கக்கூடிய அந்த சூழலை ஏற்படுத்தக்கூடிய இதை நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறார். மருவான் கடுமையான முறையில என்ன செய்யறாரு, தண்டனைகளை கொடுக்கிறாரு. ஒரு கட்டத்தில் எப்படி கேட்டோம்னா, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா மக்களையும், அந்த ஊர்ல இருக்கு அதாவது பெரிய டவுன் அது, எல்லா மக்களையும் அழைத்து வந்து நிக்க வச்சு அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி நடுவுல நிக்க வச்சு எல்லாரும் பார்க்கும்படி சவுக்கால அடிக்கிறாங்க. அடினால் அடி சாதாரண அடி அல்ல, உயிர் போகக்கூடிய அடி, கடுமையான அடி, கடுமையான தண்டனை கொடுக்கிறாங்க. அந்த நேரத்தில் கூட எவ்வளவு வேதனைகள் என் உடலில் பட்டாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி, இந்த சட்டத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேன், இது தப்பு. குர்ஆன் மக்லூக் அல்ல, குர்ஆன் என்னது கைர மக்லூக், அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் அப்படிங்கறத கடைசி வரணும்னு சொன்னான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, கடைசியில் அந்த வாதத்திலேயே தான் அவர்கள் என்ன செஞ்சாங்க, இந்த உலகத்தை விட்டு மறந்து போனாங்க. அந்த மருவானுடைய வாதம் என்ன செய்யல, செல்லுபடி ஆகல, மருவானுடைய வாதம் குழப்பத்திற்குண்டானது என்று சொல்லி மக்கள் என்ன செஞ்சாங்க, விளங்கிட்டாங்க. நான் எதுக்காக இதை சொல்றேன்னா, அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவங்க மட்டுமல்ல,
அதுபோல இந்த சமூகத்திற்கு வந்த ஷரியத்தை பாதுகாப்பதற்காக வந்திருக்கக்கூடிய எல்லா இமாம்களும் மார்க்கத்திற்காக தங்கள் உயிரையே கொடுத்தார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எந்த சந்தேகமும் கிடையாது. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி எப்படி இந்த உலகத்தை விட்டு மௌத்தா போனாங்க தெரியுமா? பெரிய செல்வந்தர் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி மாதிரி இமாம்கள்ல ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் யாரும் கிடையாது. 400-500 பேர் தங்களுடைய மஜ்லிஸில தங்களுடைய மாணவர்களாக இருப்பாங்க. எல்லாத்துக்கும் சாப்பாடு சொந்த காசுல போட்டு உதவ வச்சிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு மதரசாக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்டு ஏதாவது பிரச்சனைனா நாளைக்கு மாசம் காசு தர மாட்டேன் அப்படின்னு இன்னைக்கு வாய்ச்சவனால் பேசுறோம்ல, 100-200. இப்படி இல்ல, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி எப்படின்னு கேட்டோம்னா 400-500 பேர். அந்த 400-500 பேரும் சின்ன சின்ன பயிர்கள், சின்ன சின்ன மதரசால ஓதக்கூடிய பயிர்கள் சின்ன, அப்படி இல்ல குடும்பஸ்தர்கள், 400 ஃபேமிலி மேன்ஸ் எல்லாமே அவங்கள கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அந்த குடும்பத்துக்கு தேவையான பொருளாதார உதவியும் செஞ்சு ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் அஹமது அந்த இது அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி எல்லா செல்வத்தையும் இந்த இஸ்லாத்திற்காக ஷரியத்துக்காக கொடுத்தாங்க, தியாகம் செஞ்சாங்க. மட்டுமல்ல கடைசி காலத்துல அவர்களுடைய அந்த அறிவின் நுட்பத்தின் அந்த இதை பார்த்து ஆச்சரியப்பட்ட அந்த மன்னர் என்ன செய்யறாருன்னா, நீங்க தான் தலைமை காதியாக இருக்கணும், சீஃப் ஜஸ்டா இருக்கணும், அதாவது வந்து தலைமை நீதிபதியாக இருக்கணும் அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அதெல்லாம் நமக்கு முடியாது, சாத்தியம் இல்லை அப்படிங்கிறாங்க. கடைசியில அவரை ஜெயில போட்டு வேதனைப்படுத்துறாங்க. அங்கேயே விஷம் கொடுக்கப்பட்டது. பிற்காலத்தில் அந்த விஷத்தின் காரணமாக ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்றெல்லாம் வரலாறுகள் இருக்கு. கணியத்துக்குரியவர்களே, இதை நாம விளங்கணும். நான் எதுக்காக இதை சொல்றேன், இது மாதிரி ஒன்னொன்னையும் நான் இன்ஷா அல்லாஹ் நாளையில சொல்லுவேன், ஒவ்வொரு வரலாறையும் சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். இது எதுக்கு நான் இப்ப ஆரம்பத்தில் சொல்றேன்னா, இமாம்கள் அப்படிங்கிறவங்க இந்த சமூகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தியவர்கள் அல்ல. அதை ஒன்று விளங்கிக்கணும். அவங்க நினைச்சிருந்தா எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்திருக்கலாம். இன்னைக்கெல்லாம் சில ஆளுகள் எப்படி அங்கங்க கடை கட்டி அங்கங்க சூப்பர் மார்க்கெட் ஓபன் பண்ணி எல்லா செல்வத்தையும் சேர்த்துட்டு கடைசியில நாங்க சொன்னது தப்புதான் சில பேர் பின்வாங்கிறது, சில வாரி எப்படி இருந்துருக்குது, இது மாதிரி இல்ல. அதே மாதிரி மசூரா பண்றப்ப முந்திரி கோட்டையை பறிச்சு பொறிச்சு வச்சு சாப்பிட்டது சமூகம் அல்ல. அவங்க நினைச்சிருந்தா எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துக்கலாம். ஆனால் அல்லாஹ்வை மட்டும் பயந்தார்கள். அல்லாஹ்வை பயந்து இந்த ஷரியத்தை இந்த சமூகத்திற்கு கொடுக்கணும் நினைச்சு எல்லாத்தையும் தியாகம் செய்தவர்கள் தான் இமாம் பெருமக்கள். இவங்கதான் இமாம்கள். இந்த இமாம்கள் தான் இன்னைக்கு ஷரியத்தை சொன்னாங்க. இந்த இமாம்களுடைய பெயரை சொல்றப்பயே சில பேருக்கு அலர்ஜி வந்துருது. எந்த பெரிய கொடுமை, அவர்களுக்கு நோய், உள்ளத்துல நோய் இருக்குது, அலர்ஜி வரும். சொறி இருக்கிறவன் சொரிஞ்சுட்டே தான் இருப்பான். அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. சில பேர்த்துக்கு அரிப்பு நோய் இல்லாமையே உடம்புல சில அரிப்புகள் வந்துருக்கும். நான் நம்மளே தான் சொல்றேன், நான் வெளிப்படையாக நம்மளே தான் சொல்றேன். நானு இன்னைக்கு நாம இமாம்களை ஏற்றுக்கிட்டோம். இன்னைக்கு நாம என்ன செய்வோம், இமாம்களை ஏற்றுக்கிட்டோம். ஷாபி மதுகபை பின்பற்றி தொழுகிறோம், அதே மாதிரி ஹனஃபியாவா ஹனஃபி மதுகபை பின்பற்றி தொழுகிறோம். அந்த இமாம்களை ஏற்றுக்கிட்டோம். ஆனா ஏதாவது ஒரு இடத்துல அந்த இமாம் இந்த கருத்தை சொல்லி இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சட்டத்தை சொன்னா நம்ம யோசிக்கிறோம். அதான் சொன்னேன் நானு, அரிப்பு நோய் இல்லாமலேயே சொரியக்கூடியவர்கள் நான். மதில்மேல் பூனை மாதிரி அவங்க கூட இல்ல, ஆனா உங்க கூடயும் இல்ல அப்படிங்கிற மாதிரி நடுவுல நின்றுகிட்டு இரண்டாம் கட்டத்தனமான ஒரு வாழ்க்கையை தான் இன்னைக்கு வாங்க. வெளிப்படையான தெளிவான குற்றச்சாட்டை தான் நான் பதிவு செய்கிறேன். வெளியில அதாவது இலை மறைக்காயாக அப்படி இப்படிலாம் சொல்லலாம், வெளிப்படையாகத்தான் சொல்லுகிறேன். இன்னைக்கு நாம சரியில்லை, நாம என்ன செய்யறது, நாம என்ன செய்யறோம், வெளிப்படையா நான் ஏற்றுக்கொள்கிறேன், இந்த இமாமை பின்பற்றி தொழுகிறேன், ஷாஃபி மதுஹபுடைய அடிப்படையில தொழுகிறேன் அப்படின்னு சொல்றோம். அந்த ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த சட்டத்தை நமக்கு சொல்லி தர்றாங்க. மௌலூதுடைய விஷயத்துல இப்படி சொல்றாங்க, ஜியாரத்துடைய விஷயத்துல இப்படி சொல்றாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு சட்டத்தை சொன்னோம்னா நம்ம கொஞ்சம் யோசிக்கிறோம். அப்படிதான் இருக்காது, அது இருக்குது. ஆனா நம்ம வேற ஏதாவது ஹதீஸ்ல இருக்கா, நம்ம அடுத்துக்கணும், ஹதீஸ்ல இருக்குதா, ஹதீஸ்ல இருந்துதான் இவங்க எடுத்து சொல்றாங்க. இவங்க என்ன புதுசா இவங்களுக்கு தனியா ஜிப்ரீல் இஸ்லாமுல்லாஹ் வர்றாங்க, இவர்களுக்கும் அந்த ஹதீஸ்ல தான் எடுத்து சொல்றாங்க. தொழுகையில மட்டும் நாங்க ஏத்துக்குவோம், மத்த கொள்கையில நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு சொன்னா அது பெரிய தவறாக போயிருக்கும். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் முன்னாடியார்களே, வரலாறுகளை நாம் தெரிந்து கொள்ளாதனுடைய விளைவுகள் தான் வலிமார்களுடைய இமாமுகளுடைய அந்த வரலாறு, தியாக வரலாறு தெரியாதனுடைய விளைவு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கண்ணியத்தில் குறைவு ஏற்பட்டு விட்டது. அதனால இன்ஷா அல்லாஹ் நம்ம கொஞ்சம் முயற்சி செய்யணும். என்ன, வலிமார்களுடைய வரலாறுகளை தெரிஞ்சோம். வலிமார்கள் ரொம்ப முக்கியமான வலிமார்கள் அப்படின்னு சொல்லிட்டாவே தர்கா கட்டி அடக்கப்பட்டிருக்க அந்த வலிமார்கள் தான் நமக்கு ஞாபகம் வருவாங்க. அவர்கள் மட்டுமல்ல, ஷரியத்திற்காக எழுத்துக்களின் மூலமாக கிதாபுகளை சொல்லிக் எழுதி கொடுத்ததன் மூலமாக மார்க்க சட்டங்களை வகுத்து தந்ததன் மூலமாக யாரெல்லாம் இறைநேச
படைப்பினர்களாக வாழ்ந்து தங்களுடைய தியாக வரலாறை இந்த சமூகத்தில் பதிவு செய்திருக்கிறார்களோ அவர்களுடைய வரலாறுகளை தெரிந்து கொள்வோம், அவர்களுக்கு கண்ணியம் கொடுப்போம், அவர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்வோம், அல்லாஹ் ரசூலுக்கு வழிபட்டு நடப்போம். அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் எல்லோருக்கும் நசீபாக்கி அருள் புரிவானாக. இமாம் பெருமக்கள் எப்படி சரியத்திற்காக தங்களுடைய உயிரை, தங்களுடைய செல்வங்களை, தங்களுடைய குடும்பங்களை எல்லாவற்றையும் தியாகம் செய்தார்களோ அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை போன்றுண்டான சிந்தனையை, அதை போன்றுண்டான ஒரு சூழலை நமக்கு அமைத்து தந்தது புரிவானாக. ஆமீன் வ ஆஹிர தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. சுப்ஹானக